ஒரு மனிதனுக்கு ஒரு அடையாளம் இல்லை, பல அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய இனம் என்ன, நம்முடைய மொழி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கீழடியில் மற்ற ஊர்களிலெல்லாம் அகழ ஆய்வு நடைபெறுகிறது. இன்று தமிழர்களாக இருப்பவர்கள் தமிழ் இனம், தமிழ் மொழி என்பது இன்று நேற்று தோன்றியதல்ல. 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இனம் இருந்தது, இந்த மொழி இருந்தது என்று ஆராய்ச்சி சொல்கிறது. இன்னும் ஆராய்ச்சி செய்தால் ஒருவேளை 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக நம்முடைய உண்மையான அடையாளம் நம்முடைய இனம், நம்முடைய மொழி. நம்முடைய மொழிக்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மொழிக்கு ஏற்பட்ட சவால் இந்த இனத்துக்கு ஏற்படும். தமிழ் மொழியும் தமிழ் இனமும் இன்று மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக கேளுங்க, மொழி இனத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு வேறு அடையாளங்களை உருவாக்குகிறார்கள். என்ன அடையாளம்? நீ இந்து, இந்திதான் இந்த நாட்டினுடைய தேசிய மொழி. இந்த அடையாளங்களை உருவாக்கி இந்த அடையாளங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நேரடியாகவும் முயற்சி செய்கிறார்கள், மறைமுகமாகவும் முயற்சி செய்கிறார்கள். இந்தியனாக இருக்க வேண்டும் என்றால் இந்துதான் உங்களுடைய அடையாளம் என்று சொன்னால் 20% மக்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழ் மொழி, தமிழ் இனம் முஸ்லிமை, கிறிஸ்துவர்களை, இந்துவை இணைக்கிறது. ஆனால் நீ இந்துதான் உங்களுடைய அடையாளம் என்று சொல்லும் பொழுது முஸ்லிம்களை, கிறிஸ்துவர்களை விளக்குகிறது, புழக்கிறது, தனிமைப்படுத்துகிறது. இதைத்தான் இன்று மத்திய அரசு செய்து வருகிறது. அரசு என்று வந்துவிட்டால் ஒரு மதத்தோடு அரசு பொறுப்பில் இருக்கவங்க அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? இந்திய பிரதமர் உஜ்ஜயனுக்கு சென்றாலும் சரி, மகாகாளி கோயிலுக்கு, காசி வாரணாசிக்கு சென்றாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் தன்னை முழுக்க முழுக்க நான் இந்து, நான் இந்து, நான் இந்து, நான் இந்து மதத்தை மட்டுமே பேசுவேன், இந்து கோயில்களுக்கு மட்டுமே செல்லுவேன், இந்து விழாக்களிலே மட்டுமே கலந்து கொள்வேன் என்றால் நீங்கள் அந்த 20% மக்களிலே ஒருவராக இருந்தால், நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால், கிறிஸ்துவராக இருந்தால், சீக்கியர்களாக இருந்தால், எந்த அளவுக்கு நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு அப்போ தான் புரியும். அது அரசியலில் வெளிப்படுகிறது. 403 பேர் உத்தரப்பிரதேச சட்டசபையில் இருக்காங்க. 403 இடங்கள் இருக்கின்றன. ஒரு இஸ்லாமியரை கூட வேட்பாளராக போடலாம். உத்தரப்பிரதேசத்தில் 20% மக்கள் இஸ்லாமியர்கள். குஜராத் சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு இஸ்லாமியரை கூட நிறுத்தலை. ஆக இந்தியாவை மத அடிப்படையிலே பிழக்க முற்படக்கூடிய சவாலை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டம்தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஏதாவது காரணத்தை சொல்லி ஊர்வலம் எடுக்கிறேன், போராடுறேன் என்று ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே புகுந்திருக்கிறது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த நச்சு எண்ணங்கள் புகுந்த தமிழ்நாடு, நாம் நினைத்த தமிழ்நாடாக, நாம் நேசிக்கிற தமிழ்நாடாக இருக்காது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எச்சரித்து சொல்ல விரும்புகிறேன். மாநில அரசினுடைய அதிகாரங்களை குறைக்க வேண்டும். பாருங்க, கேரளத்தில் என்ன நடக்குது? ஒரு கவர்னர் சொல்றாரு, நிதியமைச்சர் என்னுடைய நம்பிக்கை இழந்து விட்டார். கவர்னருடைய நம்பிக்கை நிதியமைச்சருக்கு வேணுமா, இல்ல முதலமைச்சருடைய நம்பிக்கை நிதியமைச்சருக்கு வேணுமா? யார் முதலமைச்சருங்க? என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார், ஆகவே முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறார், உரிய நடவடிக்கையை அரசியல் சாசனப்படி எடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பிடிக்கலன்னா நீ விலையிட்டு ஊருக்கு போ. அதை விட்டுட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறாங்க, என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார், ஆகவே நீ உரிய நடவடிக்கை எடுக்கணும். அந்த மிரட்டலுக்கெல்லாம் பினராயி விஜயன் பணிய மாட்டார். நம்முடைய மொழிக்கு, நம்முடைய இனத்துக்கு
நம்முடைய அடையாளத்துக்கு மிகப்பெரிய சவால். முதலமைச்சருடைய பேச்சுக்களை எல்லாம் நான் உன்னிப்பாக படிக்கிறேன், கவனமாக படிக்கிறேன். திராவிட மாடல் என்பதே நம்முடைய இனத்தை நம்முடைய மொழியை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.